அகத்தியர் ஜோதிடம். வணக்கம். இப்போ இந்த புது வருட பலன், 2022 புது வருட பலன்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலனை செய்யும் அப்படின்ற விஷயங்களை நம்ம இப்போ பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடம் இந்த 2022 ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு பலனும், 2022 ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி ஒரு பலனும், இந்த இரண்டு நிலையாக இந்த வருடம் பலன் கொடுக்க போகுது இந்த 2022. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2022 ஏப்ரல் வரைக்கும் குரு பயிற்சி ஆகலை. 2022 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் குரு பயிற்சி ஆகுது. அதற்கு அடுத்தபடியாக ராகுக்கேது பயிற்சியும் 2022 ஏப்ரலுக்கு மேலே தான் ஆகுது. அது வரைக்கும் ராகுக்கேது வந்து இருக்கக்கூடிய இடங்களான ரிஷபராசியில் தான் ராகு இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சியும் கிடையாது இந்த வருடத்தில், சனி பயிற்சியும் இல்லை இந்த 2022. சனி பயிற்சியும் கிடையாது, 2023 தான் வந்து சனி பயிற்சி இருக்குது. அப்படி இந்த அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது, அப்போ 2022 ஏப்ரல் மாதத்து வரைக்கும் ஒரு பலனும், 2022 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இன்னொரு பலனும் நடக்கக்கூடிய அமைப்பில் தான் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் உண்டு. அந்த அடிப்படையில் வந்து இப்போ பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது மிதுனம். இப்போ இந்த மிதுன ராசி அப்படின்னு அடிப்படையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது, இந்த 2021 அடிப்படையிலிருந்து 2022 ஏப்ரல் வரைக்கும் உள்ள கிரகநிலையும், 2022 ஏப்ரல் மாதத்துக்கு உள்ள கிரகநிலையும் இரண்டையும் எடுத்து நம்ம பலன் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, 2022 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ராகுக்கு பயிற்சி இருக்குது, குரு பயிற்சியும் இருக்குது. இன்றைக்கி இந்த 2021 ஏப்ரல் வரைக்கும் உள்ள அடிப்படையை எடுக்கும்போது, இந்த ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 12 வீட்டில் இருக்குது. இப்போ ராசிக்கு 12 வீட்டில் இருந்தால் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளலாம். அதற்கான அமைப்பு இந்த ராகு புலன் புல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி வந்து குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது, குரு வந்து 9 வீட்டில் இருக்குது. ஓடி போனவங்களுக்கு 9 குரு அப்படின்னா பழமொழி சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திரிவோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்பது உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இன்றைய காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அது ஏப்ரல் வரைக்கும் அந்த அமைப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அந்த சனி இருக்கக்கூடிய இடம் சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 8 இடத்துல வந்து அஷ்டமதி சனியாக வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். அப்போ பொதுவாக வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமதி சனி என்பது ஒரு வகையில் எடுத்துக்கிட்டாலும், மிதுனத்துக்கு வந்து அவர் வந்து யோகாதிபதியாக செயல்படுகிறார். 8 வீட்டுக்கும் 9 வீட்டுக்கும் அதிபதியாக அந்த சனி வர்றதுனால சனியை வந்து யோகராக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா சில பேருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியாக இருந்துச்சுன்னா இந்த அஷ்டமதி சனியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி பலன்களும் இதில் வந்து பலன் கொடுக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அஷ்டமத்து சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே வந்து 2023 வரைக்கும் சனி பயிற்சியும் இல்லை. அதனால் உங்களுக்கு இந்த 2022 வரைக்குமே அஷ்டமத்து சனியாகத்தான் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வேலை செய்வார் என்பது உறுதி. அதே நேரத்தில் வந்து 2022 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த குரு பயிற்சின்னு சொல்லக்கூடியது எங்கே வர்றாரு அப்படின்னு சொல்லி போகும்போது, குரு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு 10 வீட்டுக்கு வந்துடுறாரு. குரு 10 பரமகுரு 10 வர, பதவி பரிபோகம் மந்தனன் 10 வர, அவதிகள் மெத்த உண்டான் அப்படிலாம் ஒரு பாடல்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து அதே மாதிரியே நடந்துமானா அது அப்படி நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார் குரு. தன்னுடைய வீட்டுகளே வந்துக்கிட்டு அவர் வந்து ஒரு கெடுபலனை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஒரு கிடையாது பொதுவாக. அந்த அடிப்படையில் அந்த குரு பார்க்கும் இடம் என்று சொல்லக்கூடியது அமைப்பாக 4 வீட்டை பார்க்கிறார். அந்த 4 இடம் என்பது வண்டி, வாகனம், வீடு, மனை, சொத்து, சுகம் இதை சார்ந்த இடங்களை பார்க்கக்கூடிய காரணத்தினால, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த குரு பயிற்சியினுடைய காலகட்டத்தில் ஒரு வீடு அமைகிறது, ஒரு மனை அமைகிறது, இல்லை புதுசாக வீடு கட்டுறது, புதுசாக வீடு வாங்குறது, இதை போன்ற விஷயங்களெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி 4 இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய காரணத்தினால, தாயாருடைய உடல்நிலைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு அதில் ஒரு மருத்துவ செலவுகள் குறைந்து நல்லதொரு அவங்களுக்கு பலன் ஏற்படுவதற்கும் ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக இந்த குருவனுடைய பார்வை என்பது 6 வீட்டுக்கு இருக்குது. முக்கியமாக 6 வீட்டுக்கு இருந்தால் கடன் நோய் வழக்கை கொடுக்கக்கூடிய இடம் 6 இடம் அப்படின்றதுனால, பொதுவாக இந்த காலகட்டத்தில் வந்து கடன் வாங்கி எதையும் செய்வதை நீங்கள் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். ஏன்னா 6 வீட்டினுடைய பலனை வந்து இந்த குரு வந்து அதிகப்படுத்துவார். அதனால் வந்து கடன் வாங்காமல் பார்த்துங்க, கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுக்காதீங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு கடன் வாங்காதீங்க, அதுதான் நல்லதும் கூட. 2 வீட்டுக்கும் அந்த குருவினுடைய பலன் இருக்குது. அந்த 2 இடம் என்பது தனஸ்தானம். ஏதாவது கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு சரியாவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே கொடுத்த பணம் எங்களுக்கு வெளியில் நிற்குது சார், பணம் வராமல் இருக்குது, எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக வந்து நன்மைகள் கிடைப்பதற்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணும்.
அதே மாதிரி சனியுடைய பார்வையும் நம்ம இதில் சில பார்க்க வேண்டியிருக்குது. சனியினுடைய பார்வை என்பது ரெண்டாம் வீட்டுக்கு இருக்குது. ரெண்டாம் வீட்டுக்கு இருந்தாலும் குருவும் அந்த இரண்டாம் வீட்டை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தினால பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை உங்களுக்கு கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடையாது. இந்த பத்தாம் வீட்டை வந்து சனி பார்வை செய்கிறார். பத்தாம் இடத்தை சனி பார்வை செய்யக்கூடிய காரணம் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறதை விட செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையவே நீங்கள் அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. புதுசாக எதுவும் தொழில் எதுவும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். 2023 மேற்பட்டு நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே செஞ்சுக்கலாம். இப்போதையுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுறது தான் பெஸ்ட். அதற்கு அடுத்தபடியாக இந்த சனியினுடைய பார்வை என்பது ஐந்தாம் வீட்டுக்கு இருக்குது. ஐந்தாம் வீட்டுக்கு எப்பயுமே சனி பார்க்கும் இடம் நிற்கும் இடம், அதுக்கு ஒரு சில குறையை ஏற்படுத்துவான்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த சனி என்று சொல்லக்கூடியது ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். காரணம் என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது மருத்துவ செலவுகளை கொடுப்பதற்கும் இந்த சனி வந்து ஒரு சில விஷயங்களை செய்வார். அதனால் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றது நிச்சயமான உண்மை. பட் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி பலன்கள் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பலன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன் தானே ஒழிய இது இப்படி தான் நடந்தே தீரும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் உங்கள் ஜாதகத்தில் தசாபத்தி பலன் தான் அதில் முக்கியமான விஷயம். ஏன்னா அது 75% தசாபத்தி பலன்கள் வேலை செய்யும். இந்த அமைப்பு என்பது 25% அமைப்பு தான். அதனால் நீங்கள் இதை வந்து பெரிய விஷயம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலையை நீங்கள் அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சித்திரங்கள் வழிபாடுகள்லாம் இருக்குது. அந்த சித்திரங்கள் வழிபாடு பண்ணும்போது எந்த சித்திரை வழிபட்டால் உங்களுக்கு ஒரு நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னா வள்ளலாரே அறுப்பொருஞ்சோதி தனிப்பெருங்கரணை என்று சொல்லக்கூடிய வள்ளலாருடைய அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். ஜோதிஸ்வரூபமான அவருடைய வள்ளலாரை எவ்வளோ கூட நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பது உண்மை. அதே நேரத்தில் வந்து இடைக்காரர் சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார், அந்த சித்தரையும் வழிபாடு பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு முக்கியமாக வந்து இடைக்காரரும் வள்ளலார்னு சொல்லக்கூடிய இந்த சித்தரும் மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்வாங்க. அதனால் இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி யூடியூப்லலாம் இருக்குது இவருடைய ஜீவசமாதி எங்கெங்கே இருக்குது, எங்கே சித்தி அடைஞ்சிருக்காரு அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ இதில் நம்ம அதிகமாக சொல்ல முடியாது. அதனால் வந்து அந்த இடங்களை நீங்கள் பார்த்து அந்த இடங்களில் போய் அந்த ஜீவசமாதிகளில் வழிபாடு செய்யலாம். இல்லை அங்கே போக முடியல சார் அப்படின்னால நீங்கள் அவரை வள்ளலாரை நினைத்தும் இடைக்காலரை நினைத்தும் 18 சித்தருடைய அந்த ஃபோட்டோஸ் நிறையா இடங்களில் கிடைக்கும். அதை வாங்கி வைத்து நீங்கள் வீட்டிலே கூட பூஜை செய்யலாம். பூஜை செய்யும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். அவருக்கு மல்லிகை பூ கொண்டு வந்து அவருக்கு பூஜை செய்யணும். மல்லிகைப்பை கொண்டு பூஜை செய்வது என்பது ஒரு நன்மையை தரும். பச்சை வஸ்திரம் சாத்தி அவரை வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நன்மையை கொடுக்கும் என்பது உண்மை. நன்றி, வணக்கம்.